மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு குறைவான தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு 14 தேதி காலை 6 மணியுடன் முடிவடைகிறது. கொரோனா தொற்று பரவலும் குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஜூன் 21 தேதி காலை 6 மணி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதில் கொரோனா தொற்று பரவல் மெல்ல மெல்ல குறைந்து வரக்கூடிய 11 மாவட்டங்களுக்கு சில தளர்வுகளும் மீதமுள்ள 27 மாவட்டங்களுக்கு கூடுதல் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கோவை, நீலகிரி, திருப்பூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், கரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள், அலுவலகம், வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகளில் இ பதிவுடன் அனுமதி அளிக்கப்படுகிறது. வாடகை வாகனங்கள், டாக்ஸிக்கள், ஆட்டோக்களில் இ பதிவுடன் பயணிக்கலாம். டாக்ஸிக்களில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகளும் மட்டுமே இருக்க வேண்டும். ஏற்றுமதி நிறுவனங்களுக்கான இடுபொருள் தயாரித்து வழங்கக்கூடிய நிறுவனங்கள் 25% பணியாளர்களுடன் செயல்படலாம். 11 மாவட்டங்களிலும் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனத்தை பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் பகல் 2 மணி வரை செயல்படலாம். வேளாண் உபகரணங்கள், பம்ப் செட் பழுது நீக்கும் கடைகளும் இதே நேரத்தில் இயங்கலாம். கண்கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகளை திறப்பதற்கும் இந்த நேர கட்டுப்பாடுகள் பொருந்தும். மின் பணியாளர்கள், பிளம்பர்கள், கணினி பழுது நீக்குபவர்கள் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கலாம். இந்த தொழிலாளர்கள் கட்டாயம் இ பதிவு செய்ய வேண்டும். ஆனால் கடைகளை திறக்க அனுமதி இல்லை. 11 மாவட்டங்களிலும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மண்பாண்டம் மற்றும் கைவினைப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யலாம். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற 27 மாவட்டங்களில் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகள் பற்றி தற்போது பார்க்கலாம். சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 27 மாவட்டங்களுக்கு கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டங்களில் சலூன்கள், அழகு நிலையங்கள் ஆகியவை குளிர்சாதன வசதியின்றி 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். மண்பாண்டம், கைவினைப் பொருட்கள் தயாரித்து விற்பவர்கள் அதே நேரத்தில் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அரசு பூங்காக்கள் மற்றும் உள்ளாட்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்கள், விளையாட்டுத் திடல்களில் காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை நடைபயிற்சி மட்டும் அனுமதிக்கப்படும். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வேளாண் உபகரணங்கள், பம்ப் செட் பழுது நீக்கும் கடைகள் செயல்படலாம். டாஸ்மாக் மதுபான கடைகள் 27 மாவட்டங்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். கண்கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகளும், மிக்சி, கிரைண்டர், டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகளும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. செல்போன் மற்றும் அவை சார்ந்த பொருட்களின் விற்பனை கடைகள், கட்டுமான பொருட்கள் விற்பனை கடைகளும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படலாம். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் அனுமதிக்கப்படும். ஏற்றுமதி நிறுவனங்கள் 50 விழுக்காடு பணியாளர்களுடன் தொடர்ந்து செயல்படலாம். இதர தொழிற்சாலைகள் 33 விழுக்காடு பணியாளர்களுடன் தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் 4 சக்கர வாகனங்களில் பணிக்கு செல்ல ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருசக்கர வாகனங்களிலும் இ பதிவு மற்றும் நிறுவனத்தின் அடையாள அட்டையுடன் பணிக்கு சென்று வர அனுமதிக்கப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்களில் 20 விழுக்காடு பணியாளர்கள் அல்லது அதிகபட்சம் 10 பேர் பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா நிறுவனம் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களில் 33 விழுக்காடு பணியாளர்களுடன் செயல்படலாம்.